சிங்சான கடத்திட்டு வந்தாச்சு, இனி நம்மளுக்கு தேவையான புல்லட் ட்ரெயின் தானா இங்க வரும். போடுறா பிராங்க்லினுக்கு கால. இவ்வளவு சீக்கிரத்துல இந்த புல்லட் ட்ரெயினை பிராங்க்லின் ஆட்டையை போட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்ப கமாண்டருக்கு கால் பண்ணி நம்மளுக்கு தேவையான எல்லா காசையும் இங்க கொண்டு வர சொல்லுவோம். எப்பாடி நல்ல தூக்கம். நேத்து ஒர்க் பண்ண டயர்ல ரொம்ப நேரம் தீங்கிட்டோம் போலயே. மணி 8:30 ஆயிருச்சு. காலங்காத்தாலே வெயில் இப்படி பல்ல கட்டிட்டு பப்பப்பான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிங்சான் வாண்டு போய் எங்கே போனான்? இல்லைனா காலங்காத்தாலே வந்து பிராங்க்லின் எந்திரி பிராங்க்லின் எந்திரின்னு நொய் நொயின்னுக்கிட்டு இருப்பான். சாப்புக்கு பயங்கரமாக ஒவ்வொரு பசிக்கு போல வெளியே வந்து உட்காந்துருக்கு. சிங்சான் தான் டெய்லி சோறு வைப்பான் நம்ம சாப்புக்கு. இன்னைக்கு சோறு கூட வைக்காம எங்கே போயிட்டான்? இங்கிட்ட எங்கிட்டும் ஒளிஞ்சிருக்கானா? இங்கேயுமே இல்ல, அப்ப மாடியில தான் இருப்பான். டே சிங்சான், சிங்சான் மாடியில ஆளை காணும் போலயே. இல்லைனா இந்த கத்து கத்துறோம் என்ன பிராங்க்லின்னு கேட்டிருப்பானே. இந்நேரம் பாத்திரத்தை கழுவிட்டு ரொம்ப கோபமா இருப்பானோ. கிச்சன்லயுமே ஆளை காணும். வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. 10 குழந்தைகளை கூட வளர்த்தர்லாம் போல. இவனை ஒருத்தனை வளர்க்கறதுக்குள்ள ஐயோ, நாம் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். யாரோ கால் பண்றாங்க. அன்னோன் நம்பரா? ஹலோ பிராங்க்லின், நீ சிங்சான தானே இப்ப தேடிக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்னு சொல்றேன் பிராங்க்லின் உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ தேடிக்கிட்டு இருக்க சிங்சான் என்கிட்டதான் இப்ப இருக்கான். சிங்சான் உனக்கு திரும்ப வேணும்னா லாசாண்ட சிட்டில ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கு. அந்த புல்லட் ட்ரெயினை நீ திருடி கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துட்டு சிங்சானை திரும்ப கூட்டிட்டு போ. அப்படி மட்டும் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா சிங்சானை இங்க கழுத்தை திருகி போட்டு போயிருவேன், பாத்துக்கோ. நோ நோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அப்ப சீக்கிரமா அந்த புல்லட் ட்ரெயினை திருடி எங்க கிட்ட கொண்டு வா. நாங்க மர ஃபேக்டரியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உனக்காண்டி. சரி சரி. ஐயோ, பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிட்டாங்களே. அந்த புல்லட் ட்ரெயின் எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியல. எப்படி இருக்கும்னு கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? ஐடியா? சரி, நம்ம கார் எடுத்துட்டு ட்ரெயின் ஒர்க் ஷாப்ல போய் கேட்டு பார்ப்போம் புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் போடலாம், எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான தெரியலிங்கான வீடியோ பார்க்க நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எல்லாத்தி ஆளில் படுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஒரு வழியாக ட்ரெயின் ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே யாராச்சும் இருக்காங்களா? யாராச்சும் இருந்தால் கூட அவங்க கிட்ட புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட்ல என்ன ஒரு சிவப்பு கலர் ட்ரெயின் நிக்கி. வாவ், இந்த ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்ல, வீல்லாம் இருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெயின் தான் புல்லட் ட்ரெயினா இருக்குன்னு நினைக்கேன். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை இங்க இருந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட்லாம் நம்மளை பைக் ஆட்டையை போட்டு வர சொல்லுவாங்க, இல்லைனா கார் ஆட்டையை போட்டு வர சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய ரயில் ஆட்டையை போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ மை காட், இன்ஜின் சவுண்டு மான்ஸ்டர் ட்ரக் சவுண்டு மாணிக்கல இருக்கு. இந்த ட்ரெயினை நம்மளால தரையிலையுமே ஓட்ட முடியுது, ரயில்வே ட்ராக்லையுமே ஓட்ட முடியுது. அல்டிமேட்டு. நான் கூட என்னடா இந்த ட்ரெயினுக்கு வீல்லாம் வச்சிருக்காங்க, சும்மா பந்தாக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இப்படி நடு ரோட்ல ட்ரெயினை ஓட்டிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு இப்பதான் தெரியும் இந்த மணிக்கெல்லாம் தரையில ஓட்டிட்டு போறதுக்கெல்லாம் ட்ரெயின் இருக்குன்னு. அதனாலதான் இந்த ட்ரெயினை புல்லட் ட்ரெயின் சொல்றாங்க போல. அந்த திருட்டு பயலுக பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த மணிக்கு ஒரு ட்ரெயின் இருந்தாதான் போலீஸ் இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு நம்மளை திருடிட்டு வர சொல்றாங்க போல. என்னமா பிளான் போடுறாங்க இந்த திருட்டு பயலுக வர வர. சிங்சான நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சாப்பிட்டானான்னு கூட தெரியல. கவலைப்படாத சிங்சான், உன்னைய நோக்கி பிராங்க்லின் வந்துகிட்டு இருக்கேன். ஓஹோ, இதுதான் அந்த மர ஃபேக்டரியா? பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. ரெண்டு மலைக்கு நடுவுல ஃபேக்டரியை கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய இடத்துல அந்த திருட்டு பயல்களை எங்கன்னு போய் தர்றது? இங்கதான் நிக்கிறாங்கன்னு நினைக்கேன். ஆமா, நம்ம சிங்சானை இங்கதான் குண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஏய் சிங்சானை, என்னடா நாய்க்குட்டி மணிக்கு குண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க? ஒழுங்கா வெளியே விட்டுருங்கடா. உங்களுக்கு தேவையான புல்லட் ட்ரெயினை நான் தூக்கிட்டு வந்துட்டேன், பின்னாடி நிக்கி பாத்துக்கோங்க. என்ன இழிச்சா வாய் மணிக்கு தெரியுதா?
ஏதோ ஒரு ட்ரெயினை கொண்டு வந்துட்டு இதான் புல்லட் ட்ரெயின் சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்கியா? என்னது இது புல்லட் ட்ரெயின் கிடையாதா? ஐயோ டே, எனக்கு புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குனே தெரியாது. நான் அதை உன்ட்ட கேட்கறதுக்குள்ளதான் நீ காலை டப்புன்னு கட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெயின்ல தான் வீல்லாம் இருந்துச்சு, அதனால நான் இதுதான் புல்லட் ட்ரெயினா இருக்கும்னு நினைச்சிட்டு யாருக்கும் தெரியாம ஆட்டையே போட்டு வந்துட்டேன். டே பிராங்க்ளின், புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்றியா? இன்னும் 1 hourல அந்த புல்லட் ட்ரெயின் இங்க வரலனா சிங்கான அந்த கூண்டுக்குள்ள வச்சே சுட்டு போட்டுருவேன். என் கண்ணு முன்னாடியே நீ நிக்காத, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வருது. நான் பொய் சொல்லல, எனக்கு புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சத்தியமா தெரியாது. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கியா? டிக்கெட் கவுண்டர்ல போய் கேளு எப்படி புல்லட் ட்ரெயின் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. போ, சரி சரி, நான் டிக்கெட் கவுண்டர்ல போய் கேட்டுக்கிறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் சிங்கான மட்டும் ஒன்னும் பண்ணிராத. 1 hour தான் பிராங்க்ளின், நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீ புல்லட் ட்ரெயின் நீ இங்க கொண்டு வரலனா நீ திரும்ப வரும்போது சிங்கான் இங்க செத்துதான் கிடப்பான். நோ நோ, சிங்கான நம்ம எப்படினாலும் காப்பாத்தணும். அப்ப சீக்கிரமா போய் அந்த ட்ரெயின நம்ம ஆட்டைய போட்டு கொண்டு வரணும். டிக்கெட் கவுண்டரடா இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க ஒரு 2 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டே கேட்போமா? இவங்கள பார்த்தா வெளியூருக்காரங்க மணிக்கு தெரியுது. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அண்டர்கிரவுண்டில் இறங்கி யாராச்சும் உள்ளக்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு இப்போ தான் வர்றேன். என்கிட்ட கார் இருக்கிறதுனால நான் எங்கே போனாலும் கார்லே போயிடுறேன். அதனால தான் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற இடம் கூட எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. இனி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நாளை புண்ண எப்பயாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே ஒரு போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். பார்க்குறதுக்கே ரொம்ப டெரராக இருக்காரு. ஹலோ சார், இங்கே புல்லட் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற இடம் எங்கே? ரொம்ப ரொம்ப இலைக்கு வேற செய்யுது. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போகலாம். கவலைப்படாத சிங்கான், உனைய காப்பாத்த என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ரோட்ல கொஞ்ச நேரத்துக்கு டிராபிக் இருக்க கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பனாதான் அந்த புல்லட் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு நம்ம 5 நிமிஷத்துல போக முடியும். காசா பணமா எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம போய் சிங்கான நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாத்துவோம். ஐயோ, ஆப்போசிட் பாதையில போகணுமா? தெரியாம இந்த பாதையில வந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஓகே, ஆபத்துக்கு பாவம்ல, நடுவுல ஒரு பாதை வருது, அதுல பூந்து போயிட வேண்டியதுதான். ஆனா அந்த பக்கம் ஃபுல்லா ஒன் வே. பின்னாடி வெளி வந்து எவனும் நம்ம கார்ல இடிச்சிட கூடாது. நல்லவேளை எவனு வந்து நம்மளை மோதல. ஒரு வழியா அந்த புல்லட் ட்ரெயின் நிக்கிற ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஆனா ட்ரெயின் நிக்கிதா இல்லையான்னு தெரியலையே. வேற லெவலு, ட்ரெயின் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோமா இல்லை ட்ரெயின் லேட்டாக வந்துச்சான்னு தெரியலை. சரி, எப்படினாலும் இருக்கட்டும். வா, இந்த ட்ரெயினு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்டில் அப்படி ஷார்ப்பாக இருக்குது. அவ்வளோ ஃப்ராங்க்ளின், அப்படி தான். அப்போ ஹே, இங்கே என்னடா ட்ரெயினுக்குள்ளே மொட்டை மாடியெலாம் கட்டி வச்சுருக்கீங்க. மேலே நிறைய பேர் உட்காரலாம், கீழே அதே மணிக்கு நிறைய பேர் உட்காரலாம் போல். சீட்டுலாம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே, மனிதர்கள் யாருமே ட்ரெயினுக்குள்ளே ஏறாமல் ஃப்ளாட் பாரத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெயினில் ஏறாதது நம்மளுக்கும் நல்லது தான். ஃப்ரெண்டில் போய் லைட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, ஃப்ரெண்டு வியூவில் இருந்து பார்க்கறதுக்கு சும்மா பங்கமாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே ஏறுவோம். மெதுவா வண்டிக்குள்ள ஏறியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணுவோம் மெதுவா. ஹே, இங்க என்னடா நடக்குது? வண்டியை இப்பதான் லைட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள 44 km ஸ்பீடுல போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ட்ரெயினை புல்லட் ட்ரெயின் சொல்றாங்க போல. நம்மளுக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் உட்கார்ந்து இருக்காங்களா? யாருமே இல்லை போல. நம்ம மட்டும்தான் சோலவாக ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். சரி, அந்த பக்கம் உட்காந்து போய் இப்போ மெதுவாக ஓட்டி பார்ப்போம். போடு, இந்த பக்கம் உட்காந்து ஓட்டலாம், அந்த பக்கம் உட்காந்து ஓட்டலாம் போல. சைடு வியூவை பாருங்க, சும்மா வெறித்தனமாக இருக்கு. ரைட் சைடு கடல், லெஃப்ட் சைடு ரோடு, நடுவில் நம்ம ட்ரெயினில் சுயின்னு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 76 ஸ்பீடில் பதைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இருங்க, அந்த பக்கம் உட்காந்து இந்த புல்லட் ட்ரெயினோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணலாமா? வாங்க ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த புல்லட் ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடு போகணும்னு. அங்கே பாருங்க, 235, 36,
37. என்னடா வர மாட்டேங்க, வந்துருச்சு. சரி, நம்ம வண்டியை இப்போ இங்கேயே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்லோ பண்ணாதான் அந்த மர ஃபேக்டரி பக்கத்தில் போய் கரெக்டாக வண்டி ஸ்டாப் ஆகி நிற்கும். பிரேக்கை போடுறா ஃப்ராங்க்லின்னு. எப்போ ஒரு வழியாக வண்டி நின்றுச்சு. ஒரு மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுத்தான். 50 நிமிஷத்தில் புல்லட் ட்ரெயின் ஆட்டையை போட்டு அவனோட இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஐயோ பாவம் சிங்சானு, இன்னும் குண்டுக்குள்ளே தான் அடைச்சி போட்டிருக்காங்க. தண்ணினாலும் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. டேய், நீ சொன்ன மணிக்கே புல்லட் ட்ரெயின் ஆட்டையை போட்டு உன்னோட இடத்துக்கே கொண்டு வந்துட்டேன். இப்ப சிங்சானை என்ட ஒப்படைச்சிரு. பிராங்க்லின் சிங்சானு காண்டி புல்லட் ட்ரெயின் ஆட்டையை போட்டு கொண்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. டேய் மொட்டை, அந்த கூண்டை திறந்து அந்த குட்டி பையனை வெளியே விடுறா. சரி பாஸ் அப்படியே செஞ்சிடுறேன். சீக்கிரமா வா சிங்சான், இந்த இடத்துல இருந்து நம்ம போலாம். சரி பிராங்க்லின். பிராங்க்லின் சிங்சானை பார்த்து கூட்டு போ. எனக்கு சிங்சானை இனி பாத்துக்கிட தெரியும். உன் வேலைய பாரு நீ. பிராங்க்லின், அவங்க ஒருத்தனையுமே நம்ம சும்மா விட கூடாது. நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தப்பா அவங்கிட்ட ஒரு வாய் தண்ணி கேட்டேன், தண்ணி கூட குடுக்கல எனக்கு. கவலைப்படாத சிங்சான், அவங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். கமாண்டருக்கு கால் பண்ணுங்கடா. கால் பண்ணி புல்லட் ட்ரெயின் இப்ப எங்க கிட்ட இருக்கு. நாங்க புல்லட் ட்ரெயினை ரிட்டர்ன் உங்ககிட்ட கொடுக்கோம்னா $1 crore வேணும்னு கேளுங்க. சரி பாஸ் இப்பவே நான் கால் பண்றேன். $1 crore உங்களுக்கு வேணுமாடா? இன்னும் 2 நிமிஷத்துல உங்க எல்லாரு கதையும் நான் முடிச்சு விட்டுறேன். எப்படி பிராங்க்லின், அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போற? சிங்சான், சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. இப்ப என் கூட மட்டும் சீக்கிரமா ஓடி வா. இந்த இடம் கரெக்டா இருக்கும் சம்பவம் செய்யறதுக்கு. என்ன தைய இருந்தா என்னையவே நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. உங்க அதைய முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. தா வாங்கிக்கோ, சாவுடா. நீங்கள் எங்கடா ஓடுறீங்க? ஓடுனா மட்டும் உங்களை சும்மா விட்டுருவேண்ணா. நீங்கள் எங்கே போனாலும் ஸ்கோப்பின் பண்ணி கரெக்டாக போட்டு தள்ளுவேன். இந்த பக்கம் 2 பேர் ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கதையை முடிச்சிருவோம். ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு, ஒருத்தன் மட்டும் எஸ் ஆகிட்டான். இவங்க 2 பேர்த்த கண்ணை மாற்றி காலே அடிக்கலாம். தா வாங்கிக்கோ. என் கோபம்லாம் இப்பதான் குறையுது. அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் கொண்டாச்சு. ஓகே, பக்கத்துல போய் பாப்போம் உயிர் எவனுக்கு இருக்கான்னு. ஒரே புல்லட்ல இவனோட கதையவே முடிச்சாச்சு. என்ன தைரியம் இருந்தா அப்ப நீ என்ன கை நீட்டி அடிச்சிருப்ப. இந்த வாங்கிக்கோடா. அப்ப சிங்சான் உன்ட்ட இருந்தான்னா உன்னை சும்மா விட்டேன். இல்லனா அப்பயே உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். இருந்தாலும் திரும்பி வந்து உன்னை ரிவெஞ்ச் எடுத்தேம்ல. அதான்டா பிராங்க்லின்னா. இந்த ட்ரெயினை எடுத்த இடத்துல போய் திரும்ப நிப்பாட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டான்டான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஒரு 2 வீடியோ இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.